தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மல்கியாவின் புஸ்தகம் 1:6. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆமேன். பள்ளிக்கூடத்தில் காலேஜில் நன்கு போதிக்கும் ஒரு நல்ல ஆசிரியருக்கு நல்ல மரியாதை, கனம், வணக்கம் செலுத்திவிட்டு அவர் போதிக்கும் பாடங்களை சரிவர படிக்காமல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லதா? மற்றும் ஒரு உதாரணமாக, ஒரு நல்ல சிறப்பு மருத்துவரிடம் சென்று நல்ல மரியாதை கனம் செலுத்திவிட்டு அவர் தரும் மருந்துகளை சாப்பிடுவதே கிடையாது. நமது நோயை குணமாக்க அந்த டாக்டர் தரும் யோசனைகளை கேட்பதே கிடையாது. அது நல்லதா? ஆசிரியருக்கு மரியாதை கனம் செலுத்தினால் நம் அறிவு வளரப்போவதும் இல்லை. டாக்டருக்கு மரியாதை கனம் செலுத்திவிட்டால் ஆரோக்கியம் அடைந்துவிடவும் முடியாது அல்லவா? அதுபோல் ஆலயத்துக்கோ சபைக்கோ சென்று ஞாயிறு அன்று மட்டும் தேவாதி தேவனுக்கு ஆராதனை செய்து வைத்து வருவதனால் நாம் நல்ல தெய்வீக சுபாவம் உடையவர்களாகவோ நாம் பரிசுத்தமடைந்து விடவும் முடியாது தானே? ஒரு பெரிய நல் மனிதனுக்கு நல்ல கனம் மரியாதை செலுத்திவிட்டு அவரது நற்பண்புகள், நல்ல நல்ல கொள்கைகள், நற்குணங்கள் ஆகியவற்றிற்கு நாம் ஒருபோதும் செவி சாய்க்காமல் போனால் நாம் அவருக்கு கொடுப்பது வெளியரங்கமான மரியாதை மட்டுமே. அதுபோல் கர்த்தருடைய நல் வழிகளையும் அவரது நியமங்களையும் தேவன் விரும்புகிற எந்த ஒரு காரியம் நம்மில் காணப்படாமல் தேவன் ஆலயத்திற்கு சென்று அவரை துதித்து கொண்டும் போற்றி கொண்டும் இருப்பது ஒரு கபட நாடகமே. நமது தேவாதி தேவனை வழிபாட்டு கடவுளாக மட்டுமே இன்று அநேகர் பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் நம்மை நல்வழி நடத்தும் கடவுளாக ஏன் பார்ப்பதே கிடையாது? இங்கேதான் கிறிஸ்தவம் தோல்வியடைந்து விடுகிறது. மாய்மால கிறிஸ்தவம் நிறைந்து வழிகிறது. கிறிஸ்தவர்கள் வாயினால் தேவனை துதித்து நிஜ வாழ்க்கையில் சத்தியங்களை அசட்டை செய்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் சிந்தனைகள் வார்த்தை தொட்டு பார்க்கிறது. ஆனால் அவர்களது வாழ்க்கை இப்பூமியில் தேவன் நம்மை படைத்த நோக்கமும் மண்ணை கவ்வுகிறது. மனித நிஜ வாழ்க்கை இப்பூமியில் தோல்வி அடைந்து வருகிறது. நாம் வாரம் ஒருமுறை நல்ல வெள்ளை வெள்ளை சிலர் அழகான கௌரவ உடைகளை அணிந்து பயபக்தியுடன் ஆலயம் சென்று சபைக்கு சென்று பாட்டு பாடி துதித்து விட்டு வருவது நாம் பிதாவுக்கு கொடுக்கும் கனம் மரியாதை அல்ல. தேவன் நமக்கு தந்துள்ள நியமங்களையும் கட்டளைகளையும் பரிசுத்த வேத வார்த்தைகளையும் கடைபிடித்து கீழ்ப்படிந்து ஜீவிப்பது மட்டுமே நாம் பிதாவிற்கு தரும் கனம் ஆகும். ஆமென். காட் பிளெஸ் யூ.